ஹாய் ஹலோ வணக்கம் நான் உங்க ராகுல் பேசுறேன் இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி பிளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வாங்க இந்த வீடியோக்குள்ள போலாம் ஆஸ்ட்ரியோஃபேனியா எலும்பணு குறை காரணங்கள் அறிகுறிகள் மற்றும் சிகிச்சை இதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் ஸோ எலும்பணு குறை அப்படின்னா என்ன எலும்பணு குறை அப்படின்னா இருக்க வேண்டிய உச்ச பி எம் டி அளவை விட குறைவான எலும்புத்தாது அடர்த்தி இருக்கும் நிலையை குறிக்கிறது ஆனா இது வந்து ஆஸ்டியோஃபோராசிஸ் அப்படின்னு கருதக்கூடிய அளவிற்கு மிக குறைவான அளவல்ல எலும்படர்த்தி என்பது எலும்பு எந்த அளவு வந்து உறுதியா இருக்கு அப்படின்னு சொல்றதா வந்து மெசர்மென்ட் இந்தியாவில எலும்பணு குறை பாதிப்புல அளவை பற்றிய ஆய்வு ஒன்றுல பங்கேற்ற பெண்கள்ல சிக்ஸ்டி டூ பாயிண்ட் டூ பர்சன்டேஜ் பேருக்கு இந்த ப்ராப்ளம்ஸ் வந்து இருப்பது நம்மளுக்கு தெரிய வந்திருக்கு காரணங்கள் நம்ம எலும்புகள் எப்போதும் வந்து மாறிக்கொண்டே இருப்பவை புதிய எலும்பு வந்து உருவாகும் பழைய எலும்பு வந்து சிதைந்து உடலால் வந்து கிரகித்து கொள்ளப்படும் இந்த செயல் வந்து தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும் இளம் வயதில் உச்ச எலும்படர்த்தியை அடையும் வரை எலும்பு உருவாகும் வேகம் வந்து அதிகபட்சமா இருக்கும் இந்த உச்ச எலும்படர்த்தியை அடைந்ததும் வயதாக வயதாக எலும்பு வந்து உருவாகும் வேகத்தை விட எலும்பு வந்து சிதையும் வேகம் அதிகமா இருக்கும் பெண்களோட உச்ச எலும்பு அடர்த்தி அதாவது பி எம் டப் பி எம் டி அளவு வந்து குறை குறைவாக இருப்பதாலும் அவர்களுக்கு ஏற்படும் ஹார்மோன் மாற்றங்கள் குறிப்பா மாதவிடாய் முற்றிலும் நின்ற பிறகு ஏற்படும் ஹார்மோன் மாற்றங்களாலும் பெண்களுக்கு வந்து எலும்பணு குறை ஏற்படும் வாய்ப்பு மிக அதிகமாக இருக்கு ஆபத்து காரணிகள் அப்படின்னு பார்த்தா விட்டமின் மற்றும் தாதுக்களை உடல் கிரகித்துக் கொள்வதை தடுக்கக்கூடிய உணவூட்டம் அல்லது வளர்ச்சிதை மாற்றத்தை பிரச்சனைகள் வயது முதுமை காரணமாக இருக்கலாம் ஸ்ட்ராய்டு மருந்துகள் மற்றும் ஹீமோதெரபி கதிர்வீச்சால் பாதிக்கப்படுதல் அப்புறம்னா குடும்பத்தில் யாருக்கேனும் இந்த பிரச்சனை இருந்துச்சுன்னா கண்டிப்பா ஆபத்து காரணிகள் வரலாம் இதோட சிம்டம்ஸ் பாத்தீங்கன்னா பொதுவா இந்த பிரச்சனை இருப்பது வந்து அறிகுறிகள் வந்து எதுவுமே தென்படுறது இல்லை எலும்பு வந்து மெலியும் போது உங்களுக்கு வலி எதுவும் ஏற்படவே படாது நோயை வந்து எப்படி கண்டறியதுன்னா உங்களுக்கு எலும்பணு குறை இருப்பதாக உங்கள் வந்து உங்களோட டாக்டர் வந்து ஒரு சந்தேகிச்சா எலும்படர்த்தி சோதனை செய்து கொள்ள கண்டிப்பா அவரு பரிந்துரைப்பார் டியூவல் எனர்ஜி எக்ஸ்ரே டி எக்ஸ் ஏ அப்படின்னு சொல்லுவாங்க இதன் மூலம் வந்து இந்த சோதனை வந்து செய்யப்படும் எலும்படர்த்தியை அளவிடும் முறை முறைகளும் உள்ளன இந்த சோதனையில ஒரு வாரத்துல இரண்டு பர்சன்டேஜ் எலும்பு அடர்த்தி குறைவதையும் கண்டறிய உதவும் எக்ஸ்ரே முறை பயன்படுத்தப்படும் இதுக்கான ட்ரீட்மெண்ட் எலும்பணு குறை ஆஸ்டியோபோராசிஸ் நோயாக முன்னேறுவதை தடுப்பதே வந்து இதற்கான சிகிச்சையோட நோக்கமா இருக்கும் தூக்கும் பயிற்சிகள் செய்தல் போன்ற எலும்புகளை பலப்படுத்தும் வாழ்க்கை முறை மாற்றங்கள் பரிந்துரைக்கப்படலாம் ஜாக்கிங் நடைப்பயிற்சி படியேறுதல் போன்ற பயிற்சிகள் வந்து கண்டிப்பா செய்யறதுக்கு பரிந்துரை செய்யப்படும் விட்டமின் டி கால்சியம் நிறைந்த உணவு வகைகளை அதிகம் சேர்த்து கொள்ளுதல் அவற்றை வழங்கும் சத்து மருந்துகளை எடுத்துக்கொள்ளுதல் கொழுப்பு குறைவாக உள்ள அல்லது கொழுப்பற்ற வந்து பீன்ஸ் போன்றவற்றில் கால்சியம் வந்து அதிகமா இருக்கு சோ ப்ரிவென்ஷன் சோ இதை எப்படி தடுக்கிறதுனா இது வந்து சாத்தியம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க பெரும்பாலும் வந்து நீங்க சந்தேகப்படுற மாதிரி இந்த இது வந்து முன்பு முன்னாடி இருந்த ப்ராப்ளம்ஸ் வந்து உங்களுக்கு வந்திருக்கலாம் எனினும் கால்சியம் விட்டமின் டி ஆகியவை நிறைந்த உணவுகளை வந்து சேர்த்துக் உடற்பயிற்சி செய்ய பழகுதல் போன்ற வாழ்க்கை முறை மாற்றங்களை புகுத்துவதன் மூலம் உங்கள் குழந்தைகளுக்கு வந்து இந்த பிரச்சனை வராமல் தடுக்க முடியும் நீங்களும் வந்து இந்த மாற்றங்களை வந்து பின்பற்றலாம் மது புகைப்பழக்கம் ஹார்பனேற்றிய பானங்கள் போன்றவற்றை தவிர்க்கலாம் காம்ப்ளிகேஷன்ஸ் எலும்பணு குறை ஆஸ்டியோபோரோசிஸ் ஏற்படும் அபாயத்தையும் எலும்பு முறிவு ஏற்படும் அபாயத்தையும் வந்து இது அதிகரிக்குது அடுத்து நாம் என்ன செய்யணும்னா உங்களுக்கு எலும்பணு குறை இருப்பதா கண்டறியப்பட்டால் உங்களோட டாக்டரை வந்து கன்சல்ட் பண்ணி வாழ்க்கை முறை மாற்றங்களை வந்து பின்பற்றலாம் பழுதூக்கும் பயிற்சிகளையும் வந்து தொடர்ந்து செய்யலாம் மருத்துவர் கூறும்படி குறிப்பிட்ட இடைவெளிகளில் தொடர்ந்து மருத்துவரை சந்தித்து அவரது ஆலோசனையின்படி நடக்கவும் சோ அவர் டாக்டர் என்ன சொல்றாரோ அதுபடி நீங்க வீக்லி ஒன்ஸ் டைம் வர சொன்னா வீக்லி ஒன்ஸ் டைம் வந்து கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் கீழே வீடியோவுக்கு கீழே கமெண்ட்லயும் நீங்க பதிவு பண்ணலாம் நன்றி வணக்கம்